நாங்கள் பசுமையான நினைவுகளை சிறிய பொம்மைகளாக மாற்றி தருகிறோம். அன்பானவர்களுக்கு அழகான பரிசு. Contact 3dselfie.com. எத்தனை ஆண்டு காலமா விஜிபியினுடைய சிலை மனிதரா இருக்கீங்க? நீங்கள் கடந்து வந்த பயணங்கள் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? என் பேர் தாஸ் வந்து ஒரு 20 வயசுக்கு மேலே தான் நான் விஜிபிக்கே போனேன். 25 வயசு இருக்கும் விஜிபி போய் செக்யூரிட்டி வேலை பார்த்தேன். செக்யூரிட்டி வேலை பார்த்ததில் அப்புறம் கொஞ்சம் 4 வருஷம் செக்யூரிட்டியாக இருந்தேன். சிலை மனிதனுக்கு இது பண்ண உடனே நான் என்னை கேட்டாங்க, நான் இது மீசிங் இது வச்சுருந்ததுனால நீ அதை நிற்கிறியான்னு கேட்டாங்க. சேதான் நிற்கிறேன். ஒரு 4-5 நாள் எனக்கு ட்ரைனிங் கொடுன்னு சொன்னேன். சேதான் ஒரு 4 நாள் கொடுத்தாங்க. உள்ளவே ட்ரெஸ்ஸு போட்டு அப்படியே உள்ளவே நின்று அங்கெல்லாம் நிற்கலை, உள்ளவே ரூம்லேயே இருந்தேன். 4-5 நாள் பொறுத்து சேதான் நிற்கிறேன். நானாக சொன்னேன், நான் நிற்கிறேன், எனக்கு திறமை இருக்குது, நான் நிற்கிறேன். சேதான் நின்று காலையில் 9 மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் நில்லு பார்க்கலாம். நாங்கள் காலையிலே 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நின்றேன். இல்லை சேர்த்தேன், இந்த மாதிரி காவலை இல்லை. அப்புறம் ஒரு வாரம் பார்த்து அப்படியே நின்றுங்கன்னே அப்படியே பழகி போச்சு. ஒரு மாதம் வந்தோடனே அந்த இதுவே தெரில. எல்லாம் வந்து கிண்டல் பண்ணி அது பண்ணி இது பண்ணோடனே அதில் வேறு தெம்பு வேறு இருக்குது. சரி, இவ்வளோ பேர் நம்ம உலகத்தில் பார்க்காத எல்லாமே அந்தந்த ஊரில் இருக்கிறவங்கள தான் பார்ப்போம். நம்ம வந்து எல்லா நாட்டு மக்களையும் பார்க்குறோமே, அதில் கொஞ்சம் தெம்பு. அது பார்த்தவொடனே சரி தான், நம்மளுக்கு இதே கண்டினியூ பண்ணலாம் சரி தான்ட்டு நான் அந்த செக்யூரிட்டி வேலை வாங்கலான்ட்டு சிலை மனிதன் இதுக்கே இருந்தேன். அப்படியே இருந்தேன். ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் வேலை செஞ்சேன். செஞ்சவொடனே காலில் வந்து இதாகி போச்சு. கால் அடிபட்டு வண்டியில் அடிபட்டுச்சே. அடிபட்டு உடனே சரி தான் டாக்டர் போய் கேட்டேன், கால் இதெல்லாம் இருக்கேன் எடுக்கணும், எல்லாம் என்னால் அது முடியாது, எவ்வளோ போனாலும் செலவெல்லாம் பரவாயில்லன்னு எங்கள் மாமியார் வீட்டில் 2 லட்ச ரூபா கொடுத்து கால் சரி பண்ணுங்கன்ட்டு இது பண்ணாங்க. பண்ணி அதே இருந்து கால் நல்லாச்சு. திரும்ப வந்து கேட்டேன், திரும்ப அதே இதுக்கு அனுப்பி விட்டாங்க. சரி தான் நீ போயிரு, ஆனால் ஓனருக்கெலாம் தெரியாது இது போகிறேன்னு. நீக்கு தான் அந்த ஓனரை இதை பார்த்துட்டு கேட்குறாரு, என்ன காலில் அடிபட்டுக்குது, எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்டேன். எனக்கு சின்ன வயசுல அடிபட்டுச்சு அது, இப்போ எப்படி நிற்பேன், இவ்வளோ நாள் அந்த காலையில் தான் நின்னேன்ட்டு சொல்லிட்டு வந்தாரண்ட. அதுபோல் இருக்க சொல்ல அதால் இருந்து அப்படியே 30 வருஷம் அதில் இருந்தேன். 30 வருஷம் இருந்துட்டு 91-92 தான் அதுலேருந்து இருந்தேன். இப்போ இந்த 19 வந்ததில்ல, அதுக்கு முன்னாடியே அதான் இந்த இது கொரோனான்ட்டு வந்தோடனே 3ஆம் மாதம் வரைக்கும் அங்கே வேலை பார்த்தேன். 3ஆம் மாதத்துலேருந்து இதுபோல் வேலை நான் கம்பெனி மூடுறேன், ஓப்பன் பண்ணவொன்னா கூப்பிட்டுக்கிறேன் கவலைப்பன்னு சொன்னாங்க. அதுக்கு இன்றைக்கி கூப்பிட்டு போய் அதனால் இன்றைக்கி கூப்பிட்டு போய் இதுபோல் சொல்கிறாங்களேன்னு சொன்னேன். நான் பார்த்துட்றேன், நீ இருந்துக்கா, நீ வந்து எதுவும் கவலைப்படாதுன்ட்டு சொன்னாங்க ஓனர். அதனால சேர்த்தான்ட்டு நான் அங்கேருந்து தான் இப்போது நேராக அங்கே வந்து வந்தவொடனே தான் நான். ஐயா, உங்களை நீங்களே சிலை மனிதராக மாற்றிக்கொள்ள எது மாதிரியான பயிற்சிகள்லாம் மேற்கொண்டீங்க அப்படின்னு அந்த பயிற்சி அனுபவங்கள் பற்றி சில விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா? ட்ரைனிங்கே கிடையாது, பயிற்சியும் கிடையாது, மனசு ஒண்டி தான் எனக்கு. இப்போ வந்து ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, இப்போ நீ என்ன சண்டை போட்டீங்கன்னா உயிர் போகிற அளவுக்கும் முகத்தை கூட பார்க்க மாட்டேன். அந்த முடிவு எடுக்கிறேன் நான், பெத்தவங்களாக இருந்தாலும் சரி கூட பிறந்தவனாலும் சரி, அவன் எதனா ஒன்று சொல்லிட்டானா அவன் பக்கம் மரபையே கூட போக மாட்டேன். இன்னமும் இப்போவும் சரி அதுதான். அதுபோல் நான் ஒரு புடிவாதம் எனக்கு. ஆனால் வந்து அங்கே நின்னால் மாதிரி நல்ல மாதிரியாக நிற்பேன். ஆனால் எந்த இதுவும் வழக்கமாக கிடையாது, எந்த இதுவும் பண்ண மாட்டேன். தண்ணி அங்கே வந்து மாத்திரை மருந்து எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன், தண்ணியும் குடிக்க மாட்டேன். ஆனால் ஒரு சாக்லேட் மட்டும் வாங்கி வச்சுருப்பேன், ஏன்னா நெஞ்சு காஞ்சிட போகுதுன்னு. வாயில் போட்டுக்கின்னு நின்றுன்னா அது ஒரு 10 நிமிஷம் அந்த தண்ணி போய்கினே இருக்கும் நெஞ்சுக்குள்ளும், அது போட்டுக்கின்னு அப்படியே நின்றுருப்பேன். அப்படி இது ஆச்சுன்னா ஆள் வளர நேரத்தை வந்து பார்த்து ஒரு மணி நேரம் தண்ணி குடிச்சிட்டு போய் திரும்பி நின்றுருவேன், அவ்வளோதான். வேறு ஒன்றே அங்கே வந்து வேறு எதுவும் கிடையாது. ஐயா, கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக விஜிபியினுடைய சிலை மனிதராக பணியாற்றிக்கிட்டு வந்துட்ருக்கீங்க, இதில் எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் எங்களுக்கு சொல்ல முடியுமா? எனக்கு அங்கே வந்து கஷ்டம்னு பார்த்ததே கிடையாது. இப்போ தான் இந்த 4 வருஷம் இந்த 4 மாதம் தான் கஷ்டத்தையே நான் வாழ்க்கையிலே கஷ்டத்தையே பார்த்துருந்தேன். 4 மாதம் தான் நான்
அதுக்கு முன்னாடி எனக்கு கஷ்டம் என்னதுதான் தெரியாது. பிறந்ததுலேருந்தான் கஷ்டம்னு பார்த்து தான் கிடையாது. வாழ்க்கையில் சம்பாதிக்க சம்பாதனையும் கிடையாது. ஆனால் பிஜிக்கு போன பிறகு சம்பாதனை கம்மியானால் நான் ஆனால் வந்து கஷ்டம்னு வந்தது இந்த 4 மாதத்தில் தான் எனக்கு. பிஜி பிள்ளைக்கு சொல்ல எனக்கு கஷ்டம்னு வந்ததே கிடையாது. சம்பளம் கொடுப்பாங்க, அப்புறம் வந்து வரவங்க அவங்க புண்ணியம் அவங்க நல்லா இருக்கணும் எங்கள் அவங்க வரவங்க பார்த்துட்டு எதனா காசு கொடுத்துட்டு போவாங்க. நிறைய பேர் கொடுப்பாங்க, சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வந்து அதுவே எனக்கு பெருமையாக இருக்கும். அதுதான் அதில் அவங்க வர எவ்வளோ இது ட்ரை பண்ணி ஆடி பாடிங்கிறாங்க, அந்த இது வேறு தெம்பாக இருக்கும். வந்தால் அந்த இதுவே எனக்கு மனசு நல்ல குளிர்ந்த இதுவாக இருக்கும். கஷ்டம்னு தெரியாது அதுதான். ஐயா, இப்போ விஜிபிக்கு வரக்கூடிய மக்கள் எல்லாருமே முதல்ல வந்து பார்க்கக்கூடிய நபர் நீங்கள் தான். இது வரைக்கும் மக்களால் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டிருக்கா? தொந்தரவு வந்து வரவங்க தொந்தரவு பண்ணால் அதை குடிச்சிட்டு வரவங்க தான் தொந்தரவு பண்ணுவான். வந்து டிக்கெட்டு வாங்கின்னு வர சொல்லுவோம், எதிரவு தான் இருப்பேன். நாங்கள் எதிரவு தான் டிக்கெட்டு வாங்கின்னு வந்தவொடனே ஒரு 10-50 அடி வந்தவொடனே நான் அனுப்பேன் எதிரவோம். நின்று உடனே அது வந்து நல்ல 4 பேர் நல்லதை செஞ்சாலும் அதில் 4 பேரில் ஒருத்தன் கெட்டவன் இருப்பான். எதுலையும் எங்கே போனாலும் ஒருத்தன் கெட்டவன் இருப்பான். அந்த கெட்டவனை அந்த 4 பேர் தான் திருத்திட்டுவான். அவன் திட்டுவான், திட்டினோடனே அவன் சொல்லுவான், அடே அவரோ பாவத்தில் பாவமாக நிற்கிறாரு, அவரை போய் நீ கேட்டு நல்லா பிரயோஜனம், வாங்கடா போகலான்ட்டு இட்டு போயிடுவாங்க. அதில் வந்து குடிச்சிட்டு வரவங்க தான் தாறுமாறாக திட்டிட்டு போவாங்க. நான் அந்த திட்டின இது பண்ணுறது கேர்லெஸ்ஸாக விட்டுருவேன். நான் என்னத்தை இது பண்ண மாட்டேன். இவன் திட்டிட்டு போன அந்த ஒரு அந்த இருக்கிற ஒண்டி தான் கொஞ்சம் கஷ்டப்படுவேன். திட்டினானே அதை விட்டுட்டு வெளியே வந்தவொடனே அந்த அது அப்போவே மறந்துடுவேன். இவன் சொந்தக்காரனாவன் அந்த ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. உலகத்தில் 10,000 பேர் வரான், ஒரு நாளைக்கு 5,000 பேர் வரான், யார் ஞாபகம் வச்சுக்கணும்? இது சொல்லுவாங்க, நான் போன வாரம் வந்தேன், நான் போன வாரம் வந்தேன், நான் யாரை பார்த்து வச்சுக்கிருப்பேன்? போன வாரம் வந்து போனேன்னு சொல்லுவாங்க. போன வாரம் வந்தேன், நம்ம போன வாரம் வந்தது நான் யாரும் பார்க்க முடியும். அதனால தான் திட்டுருவேன். எங்கேயுமே நல்லவன் இருக்கிற இடத்துல 50 பேர் கேட்டவன் இருந்து தான் ஆகும். அதில் வந்து திட்டுறான் திட்டுறேன்னு நம்ம செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சால் திட்டுருவன் கூட யாருனா ஒருத்தர் வந்து நம்மளுக்கு உதவி பண்ணிடுவாங்க. ஐயா, சிலை மனிதரான இருக்கக்கூடிய உங்களை சிரிக்க வச்சா சிறப்பு பரிசுகள் வழங்கப்படுறதா அறிவிச்சிருக்காங்க. எப்படி மக்கள் செய்யக்கூடிய நகைச்சுவைகள்லாம் பொறுத்துட்டு சிரிக்காமல் உங்களால் எப்படி கண்ட்ரோலாக இருக்க முடியுதுங்க ஐயா? சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணுறது தான் வேலை. இப்போ வந்து சிரிச்சிட்ட பேர் ஒரு மனுஷனை பார்க்க எவனோ வரமாட்டான். ஒரு படம் பார்க்குறவங்க கூட ஒரு வாட்டி பார்த்துட்டாலும் அது நல்லா இல்லைனா போய் பார்க்க மாட்டான். அதே போல் நான் சிரிக்காத நிற்கிறதுனால தான் இவ்வளோ பேர் நீ இப்போ பார்த்துட்டு போய் சொல்ல இவ்வளோ பீஜி பிள்ளை ஒரு ஆள் சிரிக்க மாட்டான் அசைய மாட்டான்னு சொன்னோடனே இன்னொருத்தர் கட்ட சொல்லுவோம். இன்னொருத்தர் பார்த்த உடனே இன்னொருத்தர் கட்ட சொல்லுவாங்க. அப்புறம் எல்லாம் வருவாங்க. சிரிக்காத இருக்கணும்னா அது வந்து பரிசு வராங்க. ஆனால் பரிசு வந்து 10,000 ரூபா பரிசு தான். 10,000 ரூபா அவங்க கொடுக்குறேன்னா 2,000 ரூபா நீ முன்னாடி பணம் கட்டணும். நீ அது இது பண்ண அது என்ன பண்ண அப்போ நான் அந்த 10,000 ரூபா அது சிரித்து நீ வாங்க போகிறதே கிடையாது. இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது. நாங்களும் சிரிச்சதும் கிடையாது யாருமே. ஆனால் அதை விட்டுட்டு வந்தால் சிரிப்பேன். ஐயா, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு சிலை மனிதராக இருக்கக்கூடிய நீங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தினரோடு எப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருக்கீங்க ஐயா? கம்பெனியை விட்டு அந்த துணியை போட்டுங்கிற வரைக்கும் தான் ஊமையாக நடிக்கணும், இது எதுவும் பேசாத இருப்பேன். அந்த துணியை கழட்டி மடித்து பீரோவில் வச்சுட்டுனா அப்புறம் நான் என்ன வேணாலும் பேச்சு சிரிச்சுக்கின்னு வீட்டுக்கு வந்துடுவோம், அவ்வளோதான். ஐயா, தொடர்ந்து 4 மணி நேரம் அந்த காலத்து ராஜாக்களினுடைய உடைய அணிந்து சிலை மனிதராகவே நிற்கக்கூடிய உங்களுக்கு எது மாதிரியான கஷ்டங்களை நீங்கள் எதிர்கொள்கிறீங்க ஐயா? கஷ்டம் ஒன்று ஆரம்பித்தா வேர்க்க வேர்த்த தான் கஷ்டம் வரும். ஆனால் ஃபேன் அங்கே ஒன்று இருக்குது, ஃபேன் ஓடும். ஓடினாலும் நான் கொஞ்சம் எனக்கு வந்து எப்போவுமே வேர்க்கும். ஒரு 5 நிமிஷம் கூட இது இல்லாதது வேர்க்கும். வேர்க்கலைன்னா எனக்கு உடம்புக்கு வந்து எது ஒரு உடம்பு சரியில்லைன்னு வரும். ஆனால் 24 மழை பெஞ்சால் கூட வேர்க்கும் எனக்கு. அது வேர்த்ததுனால அது வந்து எனக்கு வேர்க்குதுன்னா அந்த ஃபேன் ஓடிக்கினே இருந்தனா வேர்க்காது. ஆனால் அப்படியே அந்த ஃபேன் மீறி வேர்க்கும். அந்த ரொம்ப இதுவாக இருக்கும்ல, திக்காக இருக்கும் அந்த மேலே இருக்கிற துணி, அதனால வேர்க்கும். ஆனால் அந்த அதுக்கு இது பண்ண மாட்டேன். அந்த 4 மணி நேரம் பார்த்து தான் அந்த கைட்டினு ஒரு முடிவு இருக்கும், அவ்வளோதான். வேறு ஒன்றியுமே அதில் இது கிடையாது. ஐயா, சமீப காலங்களில் நீங்கள் இறந்து விட்டதா தவறுதலாக செய்திகள் எல்லாமே பரவலாக பகிரப்பட்டது, அதை எப்படி நீங்கள் கடந்து வந்தீங்க? அந்த செய்தி எப்படி சமாளிச்சிங்க ஐயா? ஏன்னா வந்து இதை பற்றி நான் கேர்லெஸ்ஸாக விட்டேன். எனக்கு வந்து கவலையே கிடையாது. செத்துட்டேன்னு சொன்னால் நான் செத்தா தானே கஷ்டப்படுறேன். எனக்கு சாவுன்றது அது ஆண்டவன் கொடுத்த இது. அது என்றைக்கோ போகுது.
ஆனால் வந்து இப்போ வந்து எனக்கு செத்துட்டு எல்லாம் வந்து ஊட்டாங்கள எல்லாம் சொல்லிங்கண்ணா என்ன பிடிக்கிறேன் கேர்லெஸ் ஆகிறேன்னு அதை நான் நினைக்கவே இல்லை. அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய அந்த நிர்வாகம் சார்ந்து யாராவது உங்களை அழைத்து தனிப்பட்ட விதத்தில் பேசுனாங்களையா அந்த செய்தி குறித்து? பிஜேபியில் வந்து போனேன், போய் அங்கே ஒரு பத்திரிக்கை இது போல் வீடியோ கேமரா தான் எடுத்தாங்க, எடுத்துகிட்டு அப்புறம் ஓனர் கூப்பிட்டு பேசினார். அந்த இது வந்து எடுத்து வந்து அங்கே போய் பேசிக்கிறாங்க. அவர் எதுவும் ஃபோன் நம்பரோ இல்லைன்ட்டுக்கிறாரு. இதுபோல் சிலை மனிதன் ஃபோன் நம்பர் ஒன்று இல்லைங்கன்ட்டுக்கிறாரு. அதனால் இங்கே வந்து இங்கே தெரிஞ்சவங்களை பிடிச்சி வாங்கிக்கின்னு வந்தார். நான் சொன்னது போல் டிவின்னு அந்த டிவிக்கு நான் ஃபோன் பண்ணி நான் சொல்லிடுறேன், நீ கவலைப்படாத போனாங்க அவ்வளோதான். ஐயா, இந்த 30 காலமாக மக்களை தொடர்ந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய வேலையில் ஈடுபட்டுருக்க நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஐயா? அவங்களுக்காக இப்போ சொன்னாங்கன்னா செத்துட்டாங்க அவ்வளோ பேர் வந்து ஒரு 10,000 பேரில் ஒரு 20 பேர் தான் என்னை வாழ்த்துருப்பாங்களா, அந்த என்னுடைய நம்பிக்கையில் தான் நான் உயிராக இருக்கிறேன். பதவங்க எத்தனை பேரும் கெட்டவங்க கிடையாது. அவன் இப்படி நிற்கிறதுனால எவ்வளோ பேர் என்னை வாழ்த்துட்டு போகிறாங்க. வாழ்த்துட்டு போக சொல்ல எனக்கு வந்து அந்த இதுவே வராது. அது வந்து அவங்க செஞ்ச புண்ணியம், எங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் தான் எனக்கு. நான் கும்புற தெய்வம்